வயலுக்கு போவோம். இப்போ இதுக்கு பின்னால் ஒரு படம் ஒன்று வரப்போகுது. அந்த படத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச வா வா என்னும் எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய பொருட்களை நீங்கள் சொல்லணும். இந்த படத்தை நல்லா ஒத்து பாருங்க. இந்த படத்தில் சில வா வா என்னும் எழுத்துக்களில் தொடங்கும் பெயர்களை நீங்கள் சொல்லணும். எடுத்துக்கட்டா, வடை, வளையல், வாணி, வள்ளி, வாசு. இது போல் இந்த படங்களை பாருங்க, நீங்களே பெயர்களை சொல்லுங்கள். வெவ்வேறு பெயர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்களை நீங்கள் சொல்லலாம். நான் சொல்வேன். நீங்கள் படத்தை பார்த்து அதனோட பெயர்களை நீங்கள் சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன? இது என்ன? இது என்ன? இது என்ன? இது என்ன? இது என்ன? இந்த எழுத்தோட பெயர் லா. இதை நம்ம லா என்று ஒலிக்கணும். இதை எப்படி எழுதணும்னா, இங்கே சிகப்பு வண்ணத்தில் குறியிட்டு இருக்கு இல்லைங்களா புள்ளி, இங்கேருந்து தொடங்கி இந்த அம்புக்குறிகள் இட்ட வடிவத்தில் நம்ம எழுதணும். எழுதகம் பாருங்கள், இங்கேருந்து தொடங்கி இந்த சுழியை போட்டு மேலேருந்து கீழே வந்து பிறகு கீழே வந்து மேலே போகணும். இது போல் எழுதணும். நல்லா பாருங்கள். இது போல் நீங்களும் உங்கள் புத்தகத்தில் எழுதி பாருங்கள் கையால். இந்த எழுத்தோட பெயர் வா. இந்த எழுத்தை எப்படி எழுதணும்னா, இங்கேருந்து தொடங்குங்க, கீழே வந்து அப்படியே மேலே போயிட்டு இந்த வளைவு, இந்த கோடு, இங்கேருந்து மேலே ஒரு கோடு. இது போல் எழுதுங்க. திரும்பவும் பாருங்கள், சுழி போட்டு வளைச்சி இந்த கோடை வரைஞ்சிட்டு இங்கேருந்து மேலே கோடு போடணும். இந்த எழுத்தோட பேர் நா. இந்த எழுத்தை இங்கேருந்து தொடங்குங்க, சுழி போடுங்க, ரெண்டாவது சுழியும் போடுங்க, கோடை போட்டுட்டு கை எடுத்துட்டு இங்கேருந்து கீழே கோடு போடுங்க. திரும்பவும் பாருங்கள், இங்கேருந்து தொடங்கி சுழி போட்டு இன்னொரு சுழியை போட்டு இங்கே வரைக்கும் எழுதிட்டு கை எடுத்துட்டு இங்கே நடுவில் இருந்து கீழே ஒரு கோடு போடுங்க. இந்த எழுத்தோட பெயர் நா. இது மூணு சுழினா. இந்த எழுத்தை இங்கேருந்து தொடங்கி ஒரு சுழி, ரெண்டாவது சுழி, மூன்றாவது சுழி, இங்கேருந்து நேராக இங்கே போய் நிறுத்திட்டு கை எடுத்துட்டு இங்கேருந்து கீழே ஒரு கோடு போடணும். நல்லா பாருங்கள், இங்கே சிகப்பு கலர் இருக்கு இல்லைங்களா வண்ணம். இங்கேருந்து தொடங்குங்க, ஒரு சுழி, ரெண்டாவது சுழி, மூணாவது சுழி, கோடு போட்டுட்டு இங்கேருந்து கீழே கோடு போடணும். இது நான். நீங்களும் உங்கள் புத்தகத்தில் இந்த எழுத்துக்களை உங்கள் சுண்டுகள் மூலமாக எழுதி பழகுங்க. பென்சில் வேணா உங்கள் சுண்டுகள் மூலமாகவே எழுதலாம். அம்புக்குறியிட்ட இடங்களில் அப்படி எழுதுங்க. வரைந்து காட்டுவேன். இதில் நீங்கள் நான் போட்டீங்க இல்லையா, ரெண்டு சுழி மூணு சுழி, அது போல் வளைவுகள் ஆகும். அப்படியே வளைச்சி வளைச்சி இந்த புள்ளிகளை இணைச்சி இது வரைக்கும் போட்டுடுங்க. அதுக்கு கீழே இதில் இங்கேருந்து தொடங்கி இது போல் வளைவுகளை வரையுங்க. மொத்தமாக வரைஞ்சு முடிங்க. நீங்கள் அந்த உங்கள் புத்தகத்தில் பென்சில் கொண்டு இந்த புள்ளிகளை இணைச்சி வரையுங்க.
சரி, அடுத்த செயல்பாடு போகலாம். எழுதி பழகுவேன். ல வ ந ந இவைகளை நீங்கள் புள்ளிகளை நினச்சி மொத்தமாக எழுதணும். உங்கள் புத்தகத்தில் எழுதுங்க. உங்கள் புத்தகத்தில் இதை எழுதி முடிச்சிட்டிங்களா? சரி, அடுத்த செயல்பாடு போகலாம். இப்போ இங்கே நான்கு வரிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எழுத்தும் எந்த வரிகளில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரியொட்டி நீங்கள் எழுதணும் புத்தகத்தில். முதல்ல இந்த புள்ளிகள் மேலேயே எழுதுங்க. இங்கே நீங்களாக எழுதணும். இது போல் கப்பல், பலா இரண்டு வார்த்தைகளையும் நீங்கள் எழுதணும். எழுதுங்க. இது போலவே வானம், கண் இந்த இரண்டு வார்த்தையும் எழுதணும். இதையும் எழுதி முடிங்க உங்கள் புத்தகத்தில். எழுதி உங்களை ஆசிரியர்கிட்ட காட்டுங்க. சரியாக வகையொட்டு எழுதியிருக்கீங்களான்னு. சரி, அடுத்த செயல்பாடு போகலாம்.